அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி, நல்லா இருக்கீங்களா? சனிக்கிழமை ரமதான் பண்டிகை கொண்டாடப்படும் என முதல் நாடாக அஃபிஷியலாக ஒரு நாடு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நியூஸ் பார்க்க போகிறோம். அடுத்து, போக்குவரத்து நெரிசலை குவைத்தில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு புதிய அறிவிப்பு வெளியாகி உள்ளது. அந்த நியூஸ் பார்க்க போகிறோம். பல பேர் ஜெலிப் சுகர்கள் வந்து அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். ரமதான் பண்டிகை வெள்ளிக்கிழமையாக சனிக்கிழமையான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அளவில் வந்து பேசப்பட்டு வருது. இதற்கெல்லாம் முடிவு பார்த்தீங்கன்னா இன்று மாலை மக்ரிப்க்கு பிறகு திரிந்துவிடும். ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தான் ரமதான் பண்டிகைன்னு முதல் நாடாக அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆஸ்திரேலியா. இந்த நியூஸை வந்து குவைத் நியூஸ் பேப்பர் எல்லாத்துலேயும் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஆனால் வளைகுடா நாடுகளில், குவைத், சவுதி, பஹ்ரைன், துபாய் போன்ற நாடுகள், அப்புறம் இந்தியா, இலங்கை போன்ற நாடுகள்லாம் இன்றைக்கி ஈவினிங், அதாவது ஒரு 7 மணிக்கு பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிடும். அடுத்தவங்கள் பார்ப்போம். ரமதான் விடுமுறைக்கு பிறகு சிவில் சர்வீஸ் கமிஷன் அரசாங்கத் துறையில் பணிபுரிபவர்களின் வேலை நேரத்தை மாற்றி அறிவித்துள்ளது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 3 ஷிஃப்ட்டுன்னு அறிவிச்சு இருந்தாங்க. ஆனால் அதில் வந்து எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது. குவைத்தில் அதே டிராஃபிக் ஜாம் தான், கொஞ்சம் கூட மாறலை. அதனால் இப்போ மறுபடியும் 3 ஷிஃப்ட்டுக்கு பதிலாக 4 ஷிஃப்ட்டுன்னு அறிமுகம் செஞ்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா காலை 7 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்கும், செகண்ட் ஷிஃப்ட்டு 7:30 மணிலேருந்து மதியம் 2:30 மணி வரைக்கும், தேர்டு ஷிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா காலை 8 மணிலேருந்து மதியம் 3 மணி வரைக்கும், ஃபோர்த்து ஷிஃப்ட்டு 8:30 மதியம் 3:30 மணி வரைக்கும். இப்படி டைமிங்கை செட் பண்ணியிருக்காங்க. சிவில் சர்வீஸ் கமிஷனின் இந்த டைமிங்லேயாவது இந்த டிராஃபிக் ஜாம் குறைதான்னு பார்ப்பாங்க. இதுவும் குறையலைனா அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வெளிநாட்டவர்களே டிரைவிங் லைசன்ஸ் தான் கை வைப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்களே இந்த மாதிரி ஒரு 3 லட்சம் டிரைவிங் லைசன்ஸ் வந்து கேன்சல் பண்ண போகிறாங்கன்னு. அதுக்கப்புறம் சில எம்பிகள் பேசி அதை வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. இப்போ இந்த 4 ஷிஃப்ட்டாக பிரிச்சிருக்காங்க. இந்த 4 ஷிஃப்ட்லேயும் கம்மி ஆகலைன்னா அடுத்த நடவடிக்கை வெளிநாட்டவர்களே டிரைவிங் லைசன்ஸ் தான் கை வைப்பாங்க. அடுத்ததுகள் பார்ப்போம். ரெசிடென்சி அஃபேர்ஸ் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் ஜெலிப் ஷுவேக்கில் நடத்திய தீவிர சோதனையின் போது 19 வெளிநாட்டவர்களை கைது செய்துள்ளார்கள். இந்த 19 வெளிநாட்டவர்கள் பார்த்தீங்கன்னா குடியிருப்பு சட்டத்தை மீறியதாக கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கைது செய்யப்பட்ட அனைவரும் நாடு கடத்தும் மையத்துக்கு அனுப்பப்பட்டு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. ரமதான் விடுமுறையில் செக்கிங் அதிகமாக இருக்காதுன்னு தப்பு கணக்கு போட்டுட்டு குடியிருப்பு சட்டத்தை மீறாதீங்க. எந்த இடத்துல எக்காம அடைச்சிருக்கீங்களோ அந்த இடத்துல மட்டும் வேலை செய்யுங்க. அதுதான் உங்களுக்கு வந்து சேஃபானது. அடுத்த தகவல் பார்ப்போம். ஷாபில் உள்ள விண்டர் ஒண்டர்லேண்ட் இப்போ பொழுதுபோக்கு அம்சங்களை அதிகரிக்க திட்டமிட்டு அதற்குண்டான பணியை தொடங்கப்படவுள்ளது. இதில் பார்த்தீங்கன்னா 55 புதிய விளையாட்டுகள் சேர்க்கப்படும், 200 முதலீட்டு வாய்ப்புகளையும் வழங்கும். தினமும் 15,000 பார்வையாளர்கள் வரக்கூடிய அளவுக்கு 130,000 சதுர மீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது. அதுபோல் சபையாவில் உள்ள விண்டர் ஒண்டர்லேண்ட் பார்த்தீங்கன்னா 40 அதிகமான விளையாட்டுகள் சேர்க்கப்பட உள்ளன. ஒரு நாளைக்கு 10,000 பார்வையாளர்கள் வரக்கூடிய அளவுக்கு 100,000 சதுர மீட்டர் பரப்பளவு கொண்டுள்ளது சபையால் உள்ள இந்த விண்டர் ஒண்டர்லேண்ட். 4 வயசுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டிக்கெட் கிடையாது, இலவசம்தான். 5 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஒரு ஆளுக்கு 5 கேடின்னு தற்போது வசூலிக்கப்பட்டு வருகிறது. வெளிநாட்டவர்கள் விடுமுறை நாட்களில் எங்கே போகலாம்னு டிசைட் பண்ணால் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த மாதிரி இடங்களுக்கு சென்றால் பசங்களுக்கு கொஞ்சம் குதூகலமாக இருக்கும். அடுத்து வாங்க ஃப்ளைட் உடைய அப்டேட் பார்ப்போம். சென்னை டு குவைத் நெக்ஸ்ட்டு 1 வீக்கில் 20,500 ரூபாய்க்கு ஏர் இண்டியாவில் ஃப்ளைட்டுக்கு எடுக்கலாம். குவைத் டு சென்னை 43 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டுக்கு எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 18,400 ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டுக்கு எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 45 குவைத் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டுக்கு எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 23,800 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டுக்கு எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 48 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட்டுக்கு எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 137 குவைத் தினாருக்கு ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டுக்கு எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 47 குவைத் தினாருக்கு அல் ஜசீராவில் ஃப்ளைட்டுக்கு எடுக்கலாம். மதுரை டு குவைத் 21,900 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டுக்கு எடுக்கலாம். குவைத் டு மதுரை 39 குவைத் தினாருக்கு ஏர் இண்டியாவில் ஃப்ளைட்டுக்கு எடுக்கலாம். அடுத்து வாங்க தினாரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 266.80 ரூபாய் உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1,026.25 ரூபாய் உள்ளது. நான் சொல்கிறது வந்து அல்முசின் ரேட்டுங்க. அடுத்து கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 19 தினார் 750 பைசாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 19 தினாராக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.